மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பிரதமர் நரேந்திரமோடி 152,513 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இத்தொகுதியில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக போட்டியிட்ட பிரதமர் மோடிக்கு 612,970 வாக்குகள் கிடைத்துள்ளது. ஆந்திர மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி மொத்தமுள்ள 175 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் 158 இடங்களில் முன்னிலை வகித்து ஆட்சியை கைப்பற்றும் நிலையில் உள்ளது. இதனால் ஜெகன்மோகன் ரெட்டி ஆளுநரிடம் தமது ராஜினாமாவை சமர்ப்பிக்க இருக்கிறார். பெரும்பான்மைக்கு தேவையான 82 இடங்களுக்கும் மேலாக தெலுங்கு தேசம் கட்சி அதிக இடங்களை கைப்பற்றும் நிலையில் உள்ளது. மக்களவைத் தொகுதிகளை பொறுத்தவரை மொத்தமுள்ள 25 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 14 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. பாஜக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 1 தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. YSR காங்கிரஸ் 4 இடங்களிலும் ஜனசேனா கட்சி 2 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. ஒடிசா மாநிலத்தில் மொத்தமுள்ள 21 மக்களவைத் தொகுதிகளில் பாஜக 1 இடத்தில் வெற்றியும் 18 இடங்களில் முன்னிலையும் வகித்து வருகிறது. பிஜு ஜனதாதள் கட்சி 1 இடத்திலும் காங்கிரஸ் கட்சி 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் பாஜக 16 இடங்களில் வெற்றி பெற்று மேலும் 16 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. சமாஜ்வாதி கட்சி 15 இடங்களில் வெற்றியும் 23 இடங்களில் முன்னிலையும் வகிக்கிறது. காங்கிரஸ் கட்சி 4 இடங்களில் வெற்றி பெற்று 2 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இதர கட்சிகள் 2 இடங்களில் வெற்றியும் 2 இடங்களில் முன்னிலையும் வகிக்கின்றன.